சிவத்தொண்டின் செம்மல் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவத்தொண்டு செம்மல் செந்தில்னார். சிவத்தொண்டு செம்மல் செந்தில் இந்த தைப்பூசத்தன்னைக்கு அவருக்கு வந்த பட்டம். அன்பர் அன்பர் ரங்கநாதனுக்கு அருளாளர் அது அரங்கவளன் என்ற பட்டம் கொடுத்தது போல சிவத்தொண்டு செம்மல் செந்தில் இந்த வேளாண் நடப்பதற்கு இந்த ஒரு இந்த குடியில் ஒரு செயல் நடக்குது என்றால் என்னென்ன செய்தால் சரியாக வரும், எப்படி செய்தால் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் என்று திட்டமிட்டு செய்யக்கூடிய வல்லவன் வல்ல ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர் செந்தில்குமார். சிறு வயசு அவருக்கு 38 வயசு ஆச்சு. 38 வயசுலேயே சிவத்தொண்டு செம்மல் என்று பட்டம் கொடுத்தாரன் அவருக்கு. இதை விரும்பச்சு இல்லை, நாங்கள் விரும்பச்சு பேசின அவசியம் இல்லை, யாரும் பாச பாராட்டி பேசி நாங்கள் காசு வாங்க அவசியம் இல்லை. சிவத்தொண்டு செம்மல் செந்தில்குமார் சொன்னால் அது இங்கே அன்பருக்கு தெரியாது. ஆக ஒவ்வொரு தொண்டருக்கும் தன்னுடைய இப்போ எங்கள் நம்ம தொண்டர்களே கவனிக்கணும். சாப்பாடு விலையில் 100-200 பேர் உட்காந்துருப்பாங்க, எந்த இலையில் என்ன வேணும்னு கவனிக்கணும். அந்த அவர்கள் தான் நான் சிவத்தொண்டு செம்மல்னு பேர் கொடுப்போம். இப்போ ஒரு 100 பேருக்கு 200 பேர் உட்காந்துருக்காங்கன்னா இப்போ சரி சாம்பார் வேணும், அவருக்கு சாப்பாடு போட்டிருப்போம், சாம்பார் வேணும், உடனே சாம்பார் ஊற்றணும், அடுத்து என்ன வேணும் கேட்கணும், அடுத்து சோறு போடணும், அடுத்து ரசமாக போகிறான்னு கேட்கணும், சோறு சாப்பாடு போடணும். இது மாதிரி குறிப்பறிந்து இலைய 200 பேர் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அந்த 200 பேர்ல என்னென்ன குறைன்னு சொல்லி அந்த முழு கவனம் அது செலுத்தினால் அவர்கள் சிவத்துண்டு செம்மல் என்று என் பட்டம் பெறுவார்கள். இந்த சங்கத்தில் நான் இது இந்த இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறேன். 500 பேர் சாப்பிட்றாங்க, 300 பேர் 500 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அப்படியே இலையை கவனிக்கணும். ஒரு இந்த ஊருக்கு ரசம் சாப்பாடு வேணும், அந்த இலையிலக்கு யாராருக்கு என்னென்ன வேணும்னு கவனிக்கிறார்களோ அவர்லாம் சிவத்துண்டு செம்மல்கள் ஆவார்கள். அது மாதிரி உணர்ச்சி பூர்வமான தொண்டு செய்கிறவர்களை நாங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வர வர வருகின்ற மக்கள்கிட்ட அன்பு காட்டணும். இப்போ இங்கே இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கானா என்ன யார் எந்த ஊர்னு கேட்க மாட்டாங்க. இங்கே அன்பர்கள் மட்டும் யார் எந்த ஊர் ஏன்னா எதுக்கு வந்துன்னு கேட்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கப்புறம் இலை போடும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே இங்கே சிவத்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.